காலை வணக்கம். டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடாக எழுத்தாளர் ஹரிசங்கர் எழுதி வெளியான உண்மைகள் பொய்கள் கற்பனைகள் என்ற நாவலுக்கு அறிமுக உரைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பல நண்பர்கள் குறுந்தகவல் மூலமாக அல்லது தகவல் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்று பாரத நாட்டின் பிரதமர் வருகையின் காரணமாக தவிர்க்கவே முடியாமல் அவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று அங்கு சென்றதால் கூட்டம் குறைவாக இருப்பதால் நாம் இந்த கூட்டத்தை வைத்து கொண்டே ஆரம்பிப்போம். எனக்கு ஹரிசங்கர் பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லணும்னு தோணுது. ஒரு நாவல் கூட்டத்துக்கு யாவரும் பதிப்பகம் வந்து ஒரு விமர்சன அரங்கம் அமைச்சிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே அந்த நாவல் பற்றி பேசிட்டு வரும்போது அந்த நாவல் குறித்து தன்னுடைய பார்வையை அவர் எடுத்த சொன்ன விதம் வந்து யார் இவர் பேர் என்ன எப்பயும் போல் ஒருங்கிணைப்பு அங்கே தான் நான் தான். அப்புறம் பேரை படிச்சுட்டேன், அப்புறம் யாருன்னு அப்போ தான் முதல்ல எனக்கு தெரியும். அப்புறம் ஹரிசங்கர்னு சொல்லும் போது எனக்கு கேள்விப்பட்ட பேராக இருந்தது. எப்படின்னா மலைகள் .com-ல அவருடைய சில கதைகள் ஒன்று ரெண்டு கதைகள் நான் அந்த சமயத்தில் வாசித்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய அறிமுகம். அன்றிலிருந்து இன்று வரை என்னோட தொடர்ந்து பயணிப்பவர். பதிலடி, ஏமாளி, சிறுகதை தொகுப்பு, பாரிஸ்ன்ற ஒரு நாவல் அவருக்கு முன்னாடியே வந்திருக்கு. இது அவருடைய இரண்டாவது நாவல். இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் புதுச்சேரி அந்த பகுதியை சார்ந்து அங்கே வளர்ந்தவர். அவர் அது எதுக்கு சொல்கிறேன்னா, பாரிஸ் நாவல் அப்படி ஒரு வியூவை புதுச்சேரியுடைய வேறு முகத்தை அந்த நாவல் கொடுத்தது. இந்த உண்மைகள் பொய்கள் கற்பனைகள் கூட வேறு ஒரு தளத்தில் தான் அவர் எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை பற்றி இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி, எழுத்தாளர் அரவிந்தன், எழுத்தாளர் சீனிவாச நடராஜன் அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நாவலை வெளியிட்ட டிஸ்கவரி புக் பேலஸ் ரேடியோ போனவர்களுக்கு என்னுடைய நன்றி. முக்கியமாக அவருடைய இதய துடிப்பு எனக்காக அங்கே உட்காந்துருக்கும் போது கேட்டுட்ருக்குது, பாவீங்களா என் புக்கை வச்சு இப்படி பண்ணுறீங்களா. நான் வேறு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வேறு இல்லை. அதான் என்னென்னா, இப்போ வந்து இந்த நாவலுக்கான இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் இவங்க இங்கே பேசின இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பர்சனலாக இந்த மூணு பேரையுமே தேர்ந்தெடுத்தது நான் தான். நான் தான் வந்து பர்சனலாக மூணு பேருமே அழைச்சேன். அறிமுகம் தேவைன்றதுக்காக மட்டும் நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அதனால் யாருக்குமே இது இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஹரிசங்கரை பண்ணணுங்கிறத வந்து நான் அப்படி எடுத்துக்கல. சில விஷயங்கள் ஆர்ஷாக இருந்திருக்கலாம், பொலைட்டாக இருந்திருக்கலாம்ங்கிறது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அண்ணன் சைலபதி நண்பர் செந்தில் கரிகாலன் அவங்க வந்து என் மேலே வச்சுருக்கிற அன்பின் வெளிப்பாடை கூட நான் அதை எடுத்துக்கிறேன். இதை வந்து மூணு பேருமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இதை தம்பி இது வந்து அறிமுக கூட்டம், நம்ம விமர்சனமாக பேசலாமா அப்படின்னும்போது நான் வந்து கண்டிப்பாக இந்த நாவல் மீது உங்களுக்கு என்ன பார்வையோ அதை கண்டிப்பாக தயவு செஞ்சு வச்சுருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து கிட்டத்தட்ட செத்து போச்சுட்டு இருக்கிற தமிழ் விமர்சனம் இதுங்கிறது கொஞ்சமாச்சும் இதிலேருந்து வெளியே வரட்டும். அதுக்காக அடி வாங்குறதுல வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்காக எவ்வளோ வேணாலும் அடி வாங்கிக்கலாம். பட் இதுலேருந்து அந்த விமர்சன மரபு உயிர் பெற்றதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போலியாக ஒரு புகழ்ந்துட்டு போலியாக இது பண்ணிட்டு தொடர்ந்து அந்த மாதிரி இன்றைக்கி யூடியூப்பில் ஸ்ருதி டிவியில் நம்ம கேட்குறோம், தமிழுக்குன்னு அது ஒன்று தான் இருக்குது. நம்ம கேட்குற எல்லா வீடியோவிலையும் அறிமுக கூட்டத்துலேயும் என்ன நம்ம ரெண்டு வரியிலேருந்து மூணாவது வரி ஜட்ஜ் பண்ணிடலாம், சரி இதில் போயிட்டு இப்படி தான் புகழ போகிறாரு. கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நட்பு, அவங்க பஸ்ஸில் போனது, டீ குடிச்சது, புக்கு வெளியிட்டது, அவர் படித்தது அவ்வளோதான்ற மாதிரி அந்த மாதிரியான உரை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருந்தேன். புத்தகத்தோடைய கருத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், மாறுபட்ட இது இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கான அனுபவம் இருக்கலாம், வெளிப்பாடு முறை சொல் இது எல்லாமே வந்து வேறுபடலாம், அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அதை சுட்டி காட்டும்போது ஏற்றுக்கணுங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இதில் வந்து கூறப்பட்டிருக்கிற அனைத்துக்கும் அனைத்துமே ஏற்றுக்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொன்ன முறையிலையும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஏன்னா அது என்னோடய முழு அனுமதியின் பேரில் தான் அது நடந்தது. அதுக்கான ஸ்பேஸ் உருவாக்கினதுக்கு காரணம் வந்து அந்த விமர்சன விஷயம் வந்து செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் தான். பல விஷயங்கள் வந்து சில விளக்கங்கள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதை பேசுனதை பேஸ் பண்ணி. ஏன்னா வந்து
இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கிளிஷேவாக இருக்குது, அன்மேச்சுர்டாக இருக்குது, சினிமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அது நான் அது பர்பஸாக பண்ணது, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு அன்மெச்சூர்டு கேரக்டர், ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள, ஒரு முழுக்க முழுக்க தாழ்வு மனப்பான்மையோடு இயங்கக்கூடிய ஒரு கேரக்டர். மெச்சூர்டாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவ்வளோ தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருத்தனாக இருக்க முடியாது. அவனுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு அவன் வந்து சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய சில விஷயங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவனோட மனசு அவ்வளோதான் சிந்திக்க முடியுங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை இது பண்ணி வச்சேனே தவிர, அது பர்பஸாக சினிமாவை பார்த்தோ தேவி பாரதி நாவல் பார்த்தோலாம் அது அப்படி பண்ணலை. தேவி பாரதி நாவல் நான் படிக்கவே இல்லை ஒன்றும். நான் அதுக்கான விளக்கங்கள் அது மட்டும்தான் நான் விளக்கமாக கொடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு விமர்சனத்தின் மீது விளக்கம் கொடுக்கணுன்றதுல வந்து உடன்பாடு கிடையாது. விமர்சனம் வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது, புத்தகத்தை வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. இருந்தாலும் ஒரு சில அது ஏன் அப்படி பண்ணுங்கிறதுக்கான பதில் சொல்கிறதுக்கும் எனக்கான கடமை இருக்குதுன்றதுக்காக நான் அதை சொன்னேன். அன்மெச்சூர்டு ஒரு அன்மெச்சூர்டு பர்சனுடைய ஒரு லைஃப் தான். இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது விஷயம் வந்து என்னென்னா, அவனுடைய காமம் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், ஐடி சார்ந்த இதோட அந்த ரெண்டு கேரக்ட், அந்த ஐடி துறைக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ரேஷன் கேப்பை தான் நான் பேசணும்னு நினச்சேன். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு ஒருத்தன் உள்ள வர ஒரு ஐடியில் வந்து இப்போ 900 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு தன்னோட 40வது வயசில் 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து ஒருத்தன் உட்கார, பக்கத்தில் காலேஜ் முடிச்சுட்டு நேரம் 35,000த்துக்கு ரெண்டு பேரும் சேம் கேட்டகரியில் உட்காரும்போது அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த உளவியல் மாற்றம், அதன் மூலியமாக அது என்னெல்லாம் பண்ணுதுங்கிறது தான் இந்த நாவலில் நான் பேசணும்னு நினச்சது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீலம்ங்கிறதுனால அவன் பர்ஃபெக்டாங்கிறது வந்து இந்த நாவலை படித்த பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரே ஒரு லைன் அவன் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது யாரும் நோட் பண்ணாங்களோ, அவன் இன்றைக்கி நல்லவனாகிறான் அவ்வளோதான். அந்த லைனை நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அவன் நீலங்கிறவெல்லாம் நல்லவன் கிடையாது, அவன் இன்றைக்கி நல்லவனாகிறான் அவ்வளோதான், அவன் நாளைக்கு என்னவனா மாறிட்டு போவான். அவன் இதில் வந்து எந்த ஜாதியும் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ எந்த ஜாதியும் இது பண்ணுறதுக்கான இது கிடையாது. நான் என்ன பார்த்தேன், என்ன நடக்குது, இதுதான் நாம் சொல்ல வந்த விஷயமே தவிர, இதில் யாரையுமே க்ளோரிஃபை பண்ணி யாரையுமே கீழே ஆக்கி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் நீலங்கிற ஒரு கேரக்டரை வந்து நான் குறிப்பிட்ட ஜாதியை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மனநிலையில் உள்ள எல்லாருமே நீலம்தான், அந்த மனநிலையில் உள்ள எல்லாமே பச்சை தான், அந்த மனநிலையில் எல்லாமே ஆரஞ்சு தான். ஆரஞ்சுங்கிற ஒரு பொண்ணு வந்து ஐயர் பொண்ணாக தான் இருக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஒருத்தன் கற்பனை உள்ள உருவாக்குற ஒரு பெண் ஆரஞ்சுன்றது தான் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் தவிர, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு ஜாதி கட்டமை கிரியேட் பண்ணல. ஒரு கிறிஸ்டின் மனசில் இல்யூஷனாக ஒரு பொண்ணு கிரியேட் ஆனால் அவள் ஆரஞ்சு தான், ஒரு முஸ்லீம் மனசில் ஒரு இல்யூஷனாக ஒரு கிரியேட் ஆனால் ஒரு ஆரஞ்சு தான்றது தான் அந்த ஆரஞ்சுக்கான தாட் ப்ராசஸ் தவிர, எந்த ஜாதியுமோ எந்த இதுவுமோ இதில் நான் இது பண்ண விரும்பலை. இது வந்து ஒரு சிறு இதுவாக முக்கியமாக இந்த நாவல் என் மனசில் உதிச்ச அந்த தருணத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா யாரும் அப்படி இல்லை பெரும்பாலும். என்னென்னா ஒரு நாள் ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளார வந்து போயிட்டு எப்பவுமே ஜென்ரலாக போய்ட்டு தலை வாரி, நான் ரொம்ப நேரமாக தலை வாரிட்டு டப்புன்னு இப்படி பார்க்கும்போது என் பின்னாடி இருந்து ஒருத்தர் மொறைச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு வழுக்கு தலை, அவர் ரொம்ப நேரம் என்னை மொறைச்சிக்கிட்டே இருந்தார். அவரோட அந்த மனநிலையை நோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் அந்த நாவல் உருவானதுக்கான தருணம் அதுவும் ஒரு இடத்துல தான் இல்லை. அந்த அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மன தடுமாற்றம் ஒருத்தனுக்குள்ளே கிரியேட் பண்ணுற விஷயங்கள் வந்து பெரிய அளவில் அவனுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும். நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய சிந்தனைகள் மட்டும்தான் ஒரு நாவலில் வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பாதிக்கப்படுறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நேற்று முந்தா நேற்று ஆம்லேட்டில் அதிகமாக பேப்பர் போடலன்னு ஒரு கொலை நடந்துருக்குது. ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு சின்ன ஆம்லேட்டில் பெப்பர் போடாத பிரச்சனை தான், ஒரு உயிர் போயிடுச்சு. நான் வந்து உலகப் போரையும் எண்ணெய் அரசியலையும் இது மட்டும்தான் நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான தேவை, அதுக்கான அனுபவம், அதுக்கான அறிவு இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு போவாங்க. நான் என்ன பார்க்குறேன், நான் என்னங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் வைக்கிறேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் வாசகர்களுடைய விருப்பம், அவர்களுடைய தேர்வு. அதில் வந்து நம்ம எந்தப்பட்ட கருத்தும் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. மற்றபடி ஸ்ரீனிவாசன் நடராஜன் சார், பாஸ்கர் சார், அரவிந்த் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தனிப்பட்ட முறையில் வேடியப்பன் அவர்களுக்கும், அண்ணன் வேல்கண்ணன் அவர்களுக்கும், மற்றும் அருகி தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நாவலில் முக்கியமாக நன்றி கூட வேண்டிய முக்கியமான நாவல் என்னோடய மனைவி, அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்.
ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மேடையாக இது வந்து மூன்று பேருடைய அந்த கலவையோடு இந்த மூன்று விதமாக அந்த நாவல் வந்து பேசுகிறது ரொம்ப முக்கியமானது, நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கொஞ்சம்னா வந்து சென்னை புத்தக கண்காட்சி வந்து 24ஆம் தேதி துவங்குறது எல்லாருக்கும் தெரியும். டிஸ்கவரி புக் பிளஸ் சார்பாக வரவேற்கிறேன். 24ஆம் தேதி முறை வந்து நம்ம பிரகதீஸ் கூட பேசிட்டுருக்கும் போது எல்லாம் ஒரே பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ பார்த்தாலும் பேசியிருக்கேன். இந்த முறை ஏதாவது கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணலாம்னு அன்றைக்கி நம்ம டிஸ்கவரி முன்னாடி பேசிட்டு இருந்தோம். விலையை வந்து நான் பிடித்த அந்த மீட்டிங்கில் உட்காரும்போது எல்லா நாளும் மாற்ற முடியலாம், ஒரு நாளை மொத்தம் வில்லுப்பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. லட்சுமண பெருமாள் எழுத்தாளர் வந்து சூப்பராக வில்லுப்பாட்டு பண்ணுவார், அவரே நம்ம பேசுகிறாருன்னு சொல்லிட்டாரு. நானும் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போயிட்டு ஒரு நாள் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி ஒரு நாள் மார்ச் 1ஆம் தேதி வில்லுப்பாட்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட பேசினா எங்களாலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லி வேறு யார் அப்போ வழி அப்படின்னு சொன்னது அவர் அவர் பிரதர்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசினார். இப்போ கொஞ்சம் தான் பேசினார். அதேமாதிரி இன்னைக்குள்ள முடிவாயிரும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சரி அவர் வந்து நல்லா வில்லுப்பாட்டு பண்ணுவாருங்கிறத அவர் சொன்னாருங்க, ஆனால் நீங்கள் எப்படின்னு தெரியாது, திடீர்னு பெரிய மேடையில் உட்கார வச்சு தப்பாயிடக்கூடாது அப்படின்றது இல்லை, எங்கள் ஜமா வந்து ரொம்ப சூப்பராகும், நாங்கள் அப்படி இப்படிலாம் சில விஷயம்லாம் சொன்னார். சரி நம்பிட்டேன். எதுக்காக சொல்ல வரலன்னா ஜமா ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் மூன்று பேருமே வந்து அந்த ரொம்ப அற்புதமாக வந்து அந்த மூன்று விதமாக வந்து இந்த கூட்டணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய வந்து புத்தகங்கள் அணுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. உண்மையிலே உண்மையிலே வந்து அந்த மொழி குறித்து அக்கறையோடு நீங்கள் பேசுனது வந்து நான் ரொம்ப 100% நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் சீனிவாசன் அப்படின்னு உள்ளே வந்தாலும் கூட ப்ரொஃபஸர் சீனிவாசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அதில் வந்து கம்பீரமாக இருந்தது. சில நேரத்தில் எழுத்தாளர்களை விட காட்டிலும் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது அதுவும் தப்பு இல்லை இல்லை, எனக்கு நான் வகுப்பறையில் இருந்து தான் நான் ஃபீல் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் எடுத்தது கிளாஸ் தான் எனக்கு கூட தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இல்லை கிளாஸ் ப்ரொஃபஸர் வகுப்பறே இல்லை. பட் ரொம்ப அற்புதமான அது வந்து ஒரு உரை, ஒரு அக்கறையோடு வந்து இந்த தலைமுறைக்கு வந்து மொழியை வந்து நம்ம வந்து எவ்வளோ அக்கறையோடு அணுகணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஒரு உரை இது. இதை நம்ம வந்து எல்லோரும் இதை பார்க்கணும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே பாஸ்கர் சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அரவிந்த் சார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, இதை நினச்சதை பேச முடியுமா, இது என்ன நாவல், யார் அவருன்னு அறிவும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல. எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருந்தது. சரி அப்போ நம்ம பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. வந்து வருகை தந்த அனைவருக்கும், குறிப்பாக பார்வையாளர்களாக குறைந்த அளவே வந்தாலும் கூட வருகை தந்த அனைவருக்கும், எழுத்தாளர் ஹரிசங்கருக்கும், எனக்கு ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து மனைவி கூட வந்திருக்காங்க ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு, அவங்களோட தூக்கத்தை தொலைத்தவர்கள் இல்லைங்களா, மூணு பேருமே வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இலக்கிய கூடத்தில் புது அனுபவம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரிசங்கரை பத்தி எந்த வித ஐடியாவும் இல்லைன்னு நான் எனக்கு தெரிஞ்சு ஹரிசங்கர் வந்து தெரியாது அவருக்கு. இதுக்கு பதில் சொல்லணுமா? அந்த ஒருங்கிணைப்பு இல்லை, ஹரிசங்கர் கடைசியாக நீங்கள் ஏற்புறையில் சொல்லியிருக்க எல்லாத்தையும். ஆக்சுவலாக அது ஒரு சரியான பார்வை இல்லை நீங்கள் சொன்னது. அவர் ஹரிசங்கரை திட்டணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அப்புறம் எந்த ஒரு ரைட்டருமே இல்லை அது இல்லை இல்லை, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆக்சுவலாக வந்து ரைட்டிங் வேறு, ஒரு ரைட்டிங்கிற போது அவர் எழுதி முடித்த உடனே அது அவருக்கு வந்து எங்ககிட்ட வந்துருக்கு, நாங்கள் அதை படிக்கிறோம், எங்கள் கருத்தை தான் சொல்கிறோம். இப்போ நான் சார் சொல்கிற கருத்தை நானே 100% ஏற்றுக்க மாட்டேன். ஹரிசங்கர் முற்றாக கூட நேராக இருக்கலாம். இந்த மாதிரியான டிபேட் வந்து இலக்கிய உலகத்தில் எப்போவுமே நடக்கும். அப்புறம் ஒரு புத்தகத்தை விவாதிக்கும் போதே நம்ம அதுக்கான மரியாதையை கொடுக்குறோன்னு அர்த்தம். ஏன் நான் இதை விவாதிக்கணும்? என்னுடைய நான் நிறைய 10-20 வருஷமாக எழுதுகிறேன், சீரியஸ் ஆயார் எடுத்து விவாதித்ததே இல்லை. அது வந்து ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. ஏன்னா விவாதிக்கவே எடுத்துக்கலைன்னா, நீங்கள் இதை எடுத்து விவாதித்து அது மாதிரி இவ்வளவு கருத்து சொல்லும் போதே அதுக்கான மரியாதையை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் விவாதம்னு ஒன்றே தூங்குது. ஸோ அந்த புத்தகத்துக்கான மரியாதையை அவர் கொடுக்காரு. ஆனால் என்னென்னா, ஒவ்வொருத்தர் ஜெயகாந்தன் ஒரு மாதிரி பேசுவார், சோ ஒரு மாதிரி பேசுவார், ஞானி ஒரு மாதிரி பேசுவார், நான் ஒரு மாதிரி பேசுவேன், சீனிவாசன் நடராஜன் சீனிவாசன் நடராஜன் மாதிரி பேசுவார். அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. நீங்கள் அதை எந்த விதமாக வேணால் நிராகரிக்கலாம். தனிப்பட்ட முறையில் அப்புறம் சார் கேட்குறாரு, இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அவசியமே இல்லை. அதில் எது உங்களுக்கு ஓப்பானதோ, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்க, இல்லாத நீங்கள் நிராகரிங்க. அதே மாதிரி இது எல்லா மனிதனுக்குமான உரையாடலுக்கான இல்லை இல்லை, அது அது சார் ஒரே நிமிஷம் இல்லை இல்லை ஒரே நிமிஷம்
இல்லை இல்லை நானுமே இது இதுவுமே இல்லை இல்லை அனுமதிக்க மாட்டேன்னு அந்த புத்தகத்தை அவர் தடை பண்ணுற அதிகாரம் அவர் கிடையாது, அதை அவர் தடை பண்ண முடியாது. அவர் சொல்கிறது நான் இதை அட்மிட் பண்ணிக்க மாட்டேன், அதுதான் அந்த அர்த்தம். நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சர்வாதிகாரியாக இந்த நாட்டுடைய மோடி அவர் நிப்பாட்டிருக்கு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அது பிடிக்கலைங்க. அவர் வந்து அதாவது அவர் முழுக்க முழுக்க தம் மொழியை முன் வச்சு மொழி வந்து இந்த விதமாக அலட்சியமாக கையாளப்படக்கூடாதுன்றதான் அவருடைய ஒரு வரி சாராம்சம். மொழியை வந்து நீங்கள் இளம் தலைமுறையில் அலட்சியமாக அணுகாதீங்கன்னு தான் சொல்கிறார் அவர். அதான் அவருடைய வெளிப்பாடு முறைகளில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சொன்னதுனால தான் நான் வந்து பேசவே வந்தேன். அப்படிலாம் யாருக்கும் யார் மேலே இருந்துன்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை நம்ம மறிக்க வேண்டியதில்லை, அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. புத்தகம் பற்றி கருத்து வரும். இந்த புத்தகம் பற்றி எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை நான் என்னுடைய மொழியில் சொன்னேன், அவர் அவருடைய மொழியில் சொல்லியிருக்கிறார், அவ்வளோதானே. செந்தில் அதை சொல்லலை, தம்பி அதான் அவன் சொல்லலை. அவன் வந்து சொல்கிறது வந்து டோட்டலாக லாங்குவேஜ் வந்து இது பண்ணுறதோ தனிப்பட்ட முறையில் இல்லை இந்த இல்லை இந்த ராமசாமி இந்த இடத்த நான் தான் கொஞ்சம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிசங்கரோட அந்த அந்த ஃபஸ்ட்டு அவருடைய நாவல் தான் அவர் வந்தது நான் மறந்துட்டேன். இது வர வர
ஆமாம் அதுதான் அவர் சொன்னதை வந்து இல்லை இல்லை இவ செந்தில்கரியான்னு சொன்ன ஒரு ஒரு வார்த்தை நன்றி குறைவான கூட்டம் இருக்கும்போது குறைவான ராமசாமி நண்பர்கள் குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயம் நடக்கும்ன்றது இது ஒரு உதாரணம் தான் கருத்து ரீதியான விஷயம் ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு நான் செந்தில்கரியான் சொன்னனால இவரோட நான் வந்து பல வருஷம் கனையாளில் ஆரம்பித்து ஆத்மா மரக்கட்டளையோட நான் அவரோட பயணிச்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் அவரோட இருக்கிறேன் அவரோட சண்டை போட்டது கருத்து ரீதியாக வேறுபட்டது ஒன்று ஹரிசங்கரோட இந்த அவருடைய நாவலில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நகர்வின் இணையதளத்துக்கு நானும் அவரும் ஒரு ஆசிரியர் பணிய மேற்கொண்டு வெடிவனுடைய இதில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இவங்க ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட இது வந்து இல்லைன்றது நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா யார் ஹரிசங்கர்ன்றது இவருக்கும் தெரியாது இல்லை இல்லை அப்படி தோணுச்சு கரெக்டு அதை நீ சொன்னது கரெக்ட் ஆமாம் ஆமாம் அதே போல் இவங்களுக்கு இது கிடையாதுன்றது தான் ஏற்புரை ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பரபரப்புக்கு பின்னாடி ஏற்படுவேன் வணக்கம்